கொஞ்சம் அப்படியே மைல்டான தீம்டு ஒரு கெஃபேன்னு சொல்லலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். நார்மலாக ஒரு கெஃபே ஷாப்பில் இருக்கிற ஃபுட்ஸ் இல்லாமல் இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபுட்ஸ் வந்து டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் இங்கே வந்து வந்திருக்கோம். ஒரு சில கேம்ஸ் வந்து வச்சுருக்காங்க, ஸோ நம்ம டேபிள்லேயே வந்து விளையாண்டுக்கிற மாதிரி. செம்ம ரெஃப்ரெஷிங்கான ஒரு விஷயம். ஏன்னா ஹலோ கைஸ் வெல்கம் டு TN45 வ்ளாக்ஸ். அண்ட் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கெஃபே ஃபுட்டிஸ்டான்னு சொல்லிட்டு திருச்சி கேகே நகரில் ஒரு சூப்பரான கெஃபே ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் அப்படியே மைல்டான தீம்டு ஒரு கெஃபேன்னு சொல்லலாம். ஃபுல்லாக ஒரு பிளாக் பேக்ரவுண்டில் அண்ட் அந்த பிளேசஸுமே அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அண்ட் இங்கே நான் வந்து நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். நார்மலாக ஒரு கெஃபே ஷாப்பில் இருக்கிற ஃபுட்ஸ் இல்லாமல் இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபுட்ஸ் வந்து டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் இங்கே வந்து வந்திருக்கோம். ஸோ என்னென்ன ஃபுட்ஸ் டேஸ்ட் பண்ண போகிறோம், அதெல்லாம் எப்படி இருக்குது, அண்ட் எஸ் எல்லாமே நம்ம ஸ்டைலில் வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். வீடியோவை தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள், வாங்க போகிறோம். இங்கே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து நான் கேள்விப்பட்டேன். எல்லாருமே வந்து அந்த வெயிட்டிங் டைம் இருக்கும்ல, நம்ம ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். ஒரு சில கேம்ஸ் வந்து வச்சுருக்காங்க, ஸோ நம்ம டேபிள்லேயே வந்து விளையாண்டுக்கிற மாதிரி. ஸோ அது எல்லாத்தையுமே நான் இங்கே எடுத்து தர சொல்லியிருக்கேன். நான் தனியாக தான் வந்திருக்கேன், பட் உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் 5 செகண்ட் கவுண்டவுன்ற மாதிரி ஒரு கேம் ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து டாஸ்க்ஸ் வரும். ஸோ நீங்கள் அந்த 5 செகண்ட்ஸில் அந்த டாஸ்க்கை வந்து அட்டைன் பண்ணுற மாதிரி. அண்ட் குட்டி குட்டியாக கார்ட் கேம்ஸ், ஃபன் கார்ட் கேம்ஸ் வந்து அரவுண்ட் த வேர்ல்டு, ஃபார்பிடன், அதுக்கப்புறம் குவிக் பிக் அப்படின்ற மாதிரி குட்டி குட்டி கார்ட் கேம்ஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ட்ரூத் ஆர் டேர் வந்து இங்கே இருக்குது. ஸோ ட்ரூத் ஆர் டேர் வந்து இங்கே இந்த ரெஸ்டாரண்ட் பேஸ்லேயே அதில் இருக்க டாஸ்க்ஸாக இருக்கட்டும் அண்ட் அதில் இருக்க அந்த டேர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபன்னான பிளேஸ் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குல்ல. ஒரு சாப்பிட்ற இடத்துல நிறைய கேமிங் கேஃபேலாம் பார்த்துருப்போம், பட் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் ஒரு நல்ல ஆம்பியன்ஸில் இந்த மாதிரியான ஒரு விஷயன்றப்ப கொஞ்சம் கூடுதல் சந்தோஷம்தான் எல்லாருக்குமே. கிட்ஸோடு வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக கேங்காக வந்தாலும் சரி, ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு நல்ல பிளேஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் டைமில் அந்த லீக்ஸ் வந்து காம்போ ஆஃபர்ஸாக இருக்கட்டும் அண்ட் அந்த அந்த ரிலேட்டடில் வந்து இவங்க நிறைய விஷயம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ எஸ், ஃபுட்ஸ் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது, நம்ம போயிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணலாம். நமக்கு ஃபுட்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபுட்ஸ் வந்து ட்ரை பண்ண போகிறோம். எல்லாமே கொஞ்சம் கான்டினென்டல் பேஸில், கொஞ்சம் நம்ம சவுத் இந்தியாவிலேருந்து கொஞ்சம் வெளியே போன மாதிரி ஒரு டிஷ்ஷஸ் தான் ட்ரை பண்ணுற போகிறோம். ஸோ என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நகெட்ஸ் இருக்குது, சிக்கன் நகெட்ஸ் இருக்குது, அண்ட் சிக்கன் மோமோஸ் இருக்குது, அண்ட் தந்தூரி சிக்கன் பீட்ஸா இருக்குது, சீசி நாச்சோஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ளூ கொராக்கோ மொஜிட்டோ ஒன்று இருக்குது. ஸோ நம்ம மோமோஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மோமோ டெக்ஸ்சர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் எஸ் நல்லா சாஃப்டாக இருக்குது மோமோஸு. அண்ட் அவங்க மோமோ சட்னி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணலாம். எஸ்,
அவங்க இதில் ஸ்டஃப் பண்ணியிருக்க சிக்கன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃப்ளேவர் ஒரு மாதிரி புளிப்பான சிக்கன் இருக்கும்ல, அந்த ஃப்ளேவர் வருது. இங்கே ஹெவி மசாலாஸ் கிடையாது, சட்டிலான டேஸ்ட்டு, ஆனால் கொஞ்சம் புளிப்பான சிக்கன் ஸ்டஃபிங் இருக்குது. மோமோ சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆஹா, நல்லாயிருக்கு மோமோஸ். மோமோஸோட கன்சிஸ்டன்சியும் நல்லாயிருக்கு, அதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. அண்ட் நகெட்ஸுக்கு போகலாம். நகெட்ஸ் வந்து நல்லா ஒரு சூப்பரான லேயராக கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மலாக வந்து ஒரு அந்த ஃப்ரைட் சிக்கன் கான்செப்டில், இல்லை ஃப்ரைட் லேயர் கான்செப்டில் இல்லை, ஒரு கிறிஸ்பியான அவுட்டர் லேயர் இருக்குது, உள்ளே ஆப்வியஸாக சாஃப்டாக தான் இருக்கும். எஸ் சிக்கன் நான் நல்லா மின்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க, கூட மயோ கொடுத்துருக்காங்க. எஸ் டிப் பண்ணி நல்ல சாலிடான ஒரு நகெட்டு, ஃபுல்லாக மசாலாஸால் கவர் ஆகலை, ஃபுல்லாக ஒரு ஓவர் கோட்டட் கிடையாது, நல்ல சாலிடான ஒரு நகெட்ஸ்னு சொல்லலாம். சூப்பராக இருக்குது டேஸ்ட். எஸ் சிக்கனோட ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு சிக்கனோட ஃப்ளேவர். எஸ் இப்போ நம்ம சாப்பிட்ட வரைக்கும் நகெட்ஸ் அண்ட் மோமோஸ் வந்து ஒரு ஒரு வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். நாச்சோஸ் நான் கடைசியாக வரேன், பீட்ஸாவுக்கு போயிடலாம். பீட்ஸா வந்து இது ஒரு மீடியம் சைஸ் பீட்ஸா. எஸ் நல்லா ஒரு அத்தென்டிகேட்டடாக அவங்க அந்த பேன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரெண்டு வகை இருக்குதுன்னு சொன்னாங்க, சாஃப்ட் ஒன்று, இன்னொன்று கிறிஸ்பி க்ரஸ்ட்டில் இருக்குதுன்னு சொன்னாங்க. நம்ம கிறிஸ்பி வேணாம், சாஃப்டே போகலான்ட்டு சாஃப்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். எஸ் செம்மையான ஒரு மேலே டாப்பிங்ஸ் வந்து நிறைய சிக்கன்ஸ் போட்டு, நிறைய சீஸ் போட்டு, அண்ட் மயோவில் மேலே கோட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட சிக்னேச்சர் போல் இருக்குது அது. ஸோ எஸ் டேஸ்ட் பண்ணலாம். இது தந்தூரி சிக்கன் பீட்ஸா. ஸோ அந்த தந்தூரின்ற வேர்டை வந்து அது ஜஸ்டிஃபை பண்ணுது, நல்லா இருக்குது. சாசஸ் வந்து கொஞ்சம் டாமினண்ட்டாக தெரியுது. இது எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி நல்லா டேங்கினஸோட, லைட்டாக அந்த ஸ்பைசஸோட, அந்த மயோ ஃப்ளேவரும் நல்லா நல்லா ஒரு டாமினண்ட்டாக இருக்குது. ஸோ பீட்ஸாவில் வந்து இதில் வந்து சாசஸ் வந்து கொஞ்சம் டாமினண்ட்டாக தெரியுது எனக்கு. சாஃப்டாக இருக்குது எங்கள் கிரஸ்ட்டு, ரொம்ப செம்ம சாஃப்டாக இருக்குது, சரியான சாஃப்டாக. யா குட் ஒன், சீரியஸாக குட் ஒன் பீட்ஸா. நெக்ஸ்ட்டு நாச்சோஸ் போகலாம். நாச்சோஸ் வந்து செம்மையாக டாப்பிங் பண்ணியிருக்காங்க, சீஸ் ஓவர் ஃபில்டாக இருக்குது. ஸோ நான் தனியாக ஒரு ஷாட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு வெறும் அந்த டாப்டு நாச்சோஸ் வந்து ட்ரை பண்ணுறேன். எஸ் நாச்சோஸோட கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்குது, கொஞ்சம் ஆமாம் எஸ் அந்த ஷாட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கிட்ஸுக்கெல்லாம் நாச்சோஸ் வந்து ஒரு சூப்பரான மெனு, இந்த பிளேஸில் இந்த மாதிரி பிளேசஸில் நாச்சோஸ் வந்து ஒரு செம்ம மெனு. நாச்சோஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நாச்சோஸ். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக எஸ் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு டேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக வந்து ப்ளூ கொராக்கோ மொஜிட்டோ வந்து ட்ரேஸ் பண்ணுறோம். நல்ல லெமன்ஸ் வந்து நிறைய போட்டிருக்காங்க, அது இல்லாமல் மின்ட் லீவ்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. லெமன் வந்து நிறைய மேலே டாப்டு தெரியுது எனக்கு, அது இல்லாமல் சைடில் ஸ்டிக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆ செம்ம ரெஃப்ரெஷிங்கான ஒரு விஷயம், ஏன்னா அந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் லெசன்ஸ் வந்து பெருசாக தெரியல, பட் இட்ஸ் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எஸ் வந்த மெனூஸ்லாம் ஃபுல்லாக டேஸ்ட் பண்ணியாச்சு அண்ட் நல்லா இருக்குது. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு பிளேஸில் இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்குதுன்றப்ப
ரொம்ப சூப்பரான ஒரு மூவ் தான் இது. அண்ட் இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாச்சோஸ் அண்ட் மோமோஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆப்வியஸாக நக்கெட்ஸுமே கொஞ்சம் பிடிச்சிருக்குது. பீட்சாஸ் வந்து சாசஸ் மட்டும் கொஞ்சம் டாமினண்ட்டாக தெரியுது, மற்றபடி ஒரு குட் பீட்சான்னு சொல்லலாம். அண்ட் எஸ், நல்ல ஒரு ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக் ஒரு விஷயமாக வந்து இந்த பிளேஸில் வந்து இது அமையும்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ் கேஃபே ஃபுட்டிஸ்டா, இதோட லொக்கேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அண்ட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த மோமோஸ் அண்ட் நக்கெட்ஸு நேச்சோஸ் இந்த மூணு விஷயத்தையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸோட வந்தீங்கன்னா கண்டிப்பாக நேச்சோஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எஸ் நான் வழக்கம் போல் போய் கண்டினியூ பண்ணுறேன். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்களுக்கு தேங்க்ஸ். அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.